back to my channel புஷ்பாவின் எம்மி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம ஹவுஸ் vlog தான் பார்க்க போறோம். எங்களுடைய ஸ்வீட் ஹோம் மெமரிஸ் vlog தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. எங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் 90% ஆஃப் பொருளை வந்து எல்லாமே நானே மேக் பண்ணதா தான் இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து அதனுடைய மெமரிஸ் ஒவ்வொண்ணும் வந்து நான் உங்களோட கூட நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் இந்த வாசல்படி இந்த வாசப்படியில முதல்ல வீட்டுக்கு விளக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. வீட்டு வாசப்படியில அந்த வீட்டு வாசல்படி விளக்கு வந்து நாங்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள இந்த விளக்கு வச்சிருக்கோம். டெய்லி 6 மணிக்கு இந்த விளக்கு ஏத்துறது எங்களுக்கு பழக்கம். இந்த விளக்கு வந்து அதனால இது இங்க வச்சிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் வீட்டு வாசல்படி மேல ஒரு தோரண் ஒன்னு கட்டி இருக்கோம் இருக்கு. அது வந்து வீட்டுக்கு நிலவாசப்படி மேல வச்சா ரொம்ப நல்லது. அத கூட வந்து நான் அழகா அந்த கண்ணு மூக்கு அந்த மீசை அந்த சுத்தி இருக்கிற இதெல்லாத்தையும் நான் டெக்கரேட் பண்ணி தான் அதை வச்சிருக்கேன். உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும் அது ஒரு செப்பு தகடு மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் பார்க்கறதுக்கு. அதை வந்து அழகா நான் சூரியன் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் ஒன்று வச்சிருக்கேன். வாசப்படிக்கு மேல ஒரு சின்ன திருஷ்டி பொம்மை மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். அந்த பொம்மை வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருக்கும் போது வாங்கிருந்து அங்கே வந்து இந்த சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அங்கே கிடைக்கும். அங்கே எல்லா வீட்டு வாசப்படி கடைங்க எல்லா இடத்தையுமே வந்து இந்த பொம்மை ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. நான் சின்னதாக பார்த்து ஒன்று நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது பக்கத்தில் வந்து ரெண்டு டோர் ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து சின்ன சின்ன குருவிங்க மாதிரி இருக்கும் எல்லாமே. அது எல்லாமே வந்து என்ட்ரன்ஸில் ரெண்டு டோர் ஹேங்கிங்ஸ் மாதிரி ரெண்டு தொங்க விட்டுருக்கேன். இது எல்லாமே வந்து வேஸ்ட் கிளாத்தில் பண்ணது தான். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ராஜஸ்தான் அவங்க வீட்டிலலாம் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பொருள் கட்டாயம் இருக்கும். இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் இது இதே மாதிரி சின்ன சின்ன பிட்ஸுங்கள்லாம் வீட்டில் இருந்தது அதை வச்சு இந்த இதை வந்து நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு லக்ஷ்மி ஒன்று சரஸ்வதி ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து சில்வர் பிளேட்டில் டெக்கரேட் பண்ணது. அந்த மோல்டு வந்து தனியாக கிடைக்குது கடையில். அந்த மோல்டு வாங்கிட்டு நம்ம அதில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் கலர் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி நம்ம இதை ஒட்டணும். அது சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து டிஷ்யூ கிளாத்தில் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி பண்ணி இதை வச்சுருக்கேன். அதுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கனாக்கா ஒரு விசிறி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த விசிறி வந்து நாங்கள் சிங்கப்பூர் போயிருக்கும்போது அது வாங்கினது. சரி குழந்தைங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அது வந்து கடைசியில் நாங்கள் அதுக்கு யூஸ் ஆகலை. அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அதனால் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு வந்தவுடனே ஒரு விநாயகர் கமண்டலம் வச்சுட்டு குடை வச்சுட்டுருக்குற மாதிரி இருக்கும். அது வந்து கிளாஸ் பெயிண்டிங்கு. இது பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. நான் அன்னைக்கு பண்ணும்போது எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிளாஸ் பெயிண்டிங் பார்க்கறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு ராஜஸ்தான் டால் ரெண்டு டால் இருக்கும். அந்த ரெண்டு டால் வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடில் பண்ணது தான். அது இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ராஜஸ்தான் ஆள் வந்து கோலாட்டம் ஆடுற மாதிரியும் அதே மாதிரி ஒரு கேர்ள் வந்து கையில் கோலாட்டம் ஆடுற மாதிரியும் இருக்கும் இந்த டாலு. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பிஸ்தா செல்லில் பண்ணது. இது வந்து என்னுடைய கிராண்ட் டாட்டர் வந்து அவங்க ஸ்கூல் காம்படிஷன் கோசம் பண்ணி இது ப்ரைஸ் வாங்கினது. உங்களுக்கு மட்டும் எல்லாம் வச்சுருக்கிறீங்களா எந்த இது இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா அதனால் இதை வந்து நான் இந்த இடத்துல வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவி. அப்படியே கீழே சின்ன சின்ன பொருள்கள்லாம் வச்சுருக்கோம். இது குழந்தைங்களுடைய பொருள்கள். இதெல்லாம் இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மினியேச்சர் கிச்சன் மாதிரி ஒன்று இருக்கும். இதுல வந்து நம்ம கீஸ் தொங்க விட்டுக்கலாம். இது குழந்தைங்க விளையாடுற பொருள் தான். இது ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அதனால இதை வந்து நான் இங்க டிஸ்பிளேல வச்சிருக்கேன். அப்படியே பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த இன்விடேஷன் கார்டுலாம் போட்டு வைக்கிறதுக்கோசம் இது நான் பண்ணது. அமேசான்ல இருந்து வந்த ஒரு அட்டைப்பெட்டியில இந்த மாதிரி கிளாத் வச்சு இதை நல்லா டெக்கரேட் பண்ணி இதை இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் வைக்கிறதுக்கோசம் நான் இதை இங்கே வச்சுருக்கேன்.
அப்படியே பாத்தீங்கன்னாக்க மேல அந்த சைடுல நீங்க லட்சுமி பாத்திருப்பீங்க இங்க சரஸ்வதி இருக்கும் இந்த சரஸ்வதியும் வந்து அதே மாதிரி பிளேட்ல பண்ணது தான் அதுக்கு மேல அந்த விசிறி ஒன்னு வெச்சிருக்கேன் அப்படியே மேல பாத்தீங்கன்னாக்க மர்பாச்சி பொம்மையில பெருமாள் தாயார் பண்ணிருக்கேன் இங்க இருக்குது வந்து பெருமாள் தாயார் இது வந்து மர்பாச்சி பொம்மையில பண்ணது இது நான் திருப்பதி போகும் போது அங்க இருந்து வாங்கிட்டு வந்த பொம்மை ப்ளைனா தான் இருக்கும் இதுக்கு வந்து மாலை பாவாடை பெருமாளுக்கு வேஷ்டி எல்லாமே வந்து இது நாங்க ரெடி பண்ணது தான் மொத்தமே சாமியோட கண்கள் நாமம் அப்புறம் கிரீடம் இது எல்லாமே வந்து நாங்க ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி சாமி அழகாக இந்த மாதிரி நாங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு பின்னால் ஒரு மாலையை வந்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால இது எத்தனையோ வருஷம் ஆயினாலும் இது அப்படியே தான் ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு தூசு யூஸ் பண்ண இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு தீவான் ஒன்று வச்சுருக்கோம் அந்த தீவானுடைய பெட்ஷீட்டு எல்லாமே வந்து மெரூன் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே வந்து இந்த ராஜஸ்தான் குதிரை போகிற மாதிரி அந்த எஃபெக்டில் அந்த பொம்மைங்கெல்லாம் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தீவான் செட்டில் இதை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் இருந்து உள்ளே வந்தவுடனே ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண்ணில் படுறது வந்து இந்த காமதேனு தான் இந்த காமதேனு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் ரெடி பண்ணது தான் இது இது பண்ணி வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆகுது இந்த காமதேனு நான் ரெடி பண்ணி இது ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு இது எல்லாமே வந்து டேஞ்சூர் பெயிண்டிங் எஃபெக்டில் இருக்கும் ஆனால் டேஞ்சூர் பெயிண்டிங் கிடையாது அந்த டேஞ்சூர் பெயிண்டிங்கில் வந்து கோல்டு ரேக் வச்சுருப்பாங்க அதுக்கு பதில் நான் வந்து இங்கே பிராஸில் வச்சுருக்கேன் ஃபேப்ரிக் பெயிண்டில் தான் வந்து இது ஃபுல்லாக நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம் இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து ரெட் அண்ட் மெரூன் காம்பினேஷனில் இருக்கும் ஆனால் இதில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்டலில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த காமதேனை பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே வந்தா கீழே ஒரு சோஃபா போட்டிருக்கோம் வர்றவங்க உட்காரத்துக்கு இந்த லிவிங் ரூம்ல அதுக்கு கீழே ஒரு கார்பெட் இருக்கு கார்பெட் பக்கத்துல ஒரு டீப்பா ஒன்று போட்டிருக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு உடன் செட்டிங் தான் வாலில் வைக்கிற உடன் செட்டிங் அதான் வந்து இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த இந்த வாலில் வந்து ஒரு உடன் செட்டிங் ஒன்று வச்சுருக்கோம் அந்த இடத்துலையும் வந்து மேலே ஒரு பெருமாள் தாயார் இருக்கும் அது எங்களுக்கு கிஃப்ட் வந்தது தான் அந்த இடத்துல வச்சுருக்கோம் அதுக்கு கீழே ஒரு சின்ன மரப்பாச்சி பொம்மை இருக்கும் அதுவும் வந்து கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி அதை டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே ஒரு யானை அம்பாரி மாதிரி ஒன்று இருக்கும் அது பக்கத்தில் பாபா ஒன்று சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் நாங்கள் அது வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு புத்தர் ஒருத்தர் இருப்பார் படுத்துட்ருக்கிற மாதிரி இது நாங்கள் பேங்காக் போயிருக்கும்போது வாங்கின புத்தா அங்கே அதே மாதிரி புத்தா இருக்கும் அதே மாதிரி இந்த புத்தா ஒன்று அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் மேலே வந்து ஒரு டோலி ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த பொம்மைங்கள்லாம் வச்சு நாங்கள் கிட்ட டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அது கீழே ரெண்டு சேர் வச்சுருக்கோம் அந்த இடத்துல ரெண்டு குஷன்ஸ் வச்சுருக்கோம் உட்காரத்துக்கு ஈஸியாக இருக்குமே இதுவும் பண்ணது தான் இந்த குஷன்ஸும் இதுக்கு மேலே இந்த ஒரு வால் ஹேங்கிங்ஸ் ஃபோட்டோ வந்து இதுவும் பண்ணது தான் இது பண்ணி ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இது வந்து அப்படியே இருக்கும் அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இருக்கும் இது வந்து நிப் பெயிண்டிங்கில் பண்ணது அதாவது அந்த காலத்தில் நம்ம வந்து இங்கு போட்டு பேனால் எழுதுவோம் அந்த ஒரு நிப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதே மாதிரி நிப்பில் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இந்த நிப்பு அந்த நிப்புலேருந்து பெயிண்டிங்ஸ் எடுத்து இதை பண்ணுறது இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த நிப் பெயிண்டிங் உங்களுக்கே பார்த்தா தெரியும் ரெண்டு டெடி பேர் நடுவில் ஃப்ளவர்ஸு பேஸ்கெட் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு கார்னர் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது அந்த கார்னர் ஸ்டாண்டில் நாங்கள் சில டாய்ஸ்லாம் வச்சுருக்கோம் இது இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தான் இது ஒரு டோலி மாதிரி ஒன்று இருக்கும் அந்த டோலியை வந்து ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி டால் இது இதுவும் ஹேண்ட்மேடு தான் அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விநாயகர் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்போம் அது வந்து ஒயிட் மெட்டலில் பண்ணது அது வந்து வாங்கினது தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு குதிரை அந்த ரெண்டு குதிரையும் வந்து செஞ்சது தான்
அப்படியே கொஞ்சம் பாத்தீங்கனாக்கா மேலே இது வந்து बर्थडेக்கு গিஃப்டா வந்தது குழந்தைக்கு அது வந்து அந்த இடத்துல வச்சிருக்கோம் அந்த டால் அதுக்கு பக்கத்துல சின்னதா ரெண்டு ஊஞ்சல் மாதிரி ஒன்னு வச்சிருக்கோம் அது வந்து அந்த பேட்டி வந்து பண்ணாத அது அவ வைக்கறன ஆசைப்பட்ட அதனால அந்த இடத்துல அது வச்சிருக்கோம் एंट्रेंस लिए और बाबा उन्हें बच्चर को बाबा वंदे आशीर्वाद अपन्द्रा में देखो इन द बारा में वंदे उन्हें निकाल वक्त नागन का फर्स्ट ले इतना पढ़ते इन द बाबा लाल में वंदे इधर कौन सी सेंटीमेंट ला रखे थे नागन ने इन द बाबा बच्चर का ये हैंडमेड दां इधर वंदे वो अन्न वर कल नकथले पन्न नादस्वर वासी बोमी नीमा கூட இருந்தால அதனுடைய அழகு மாறாம அந்த இருக்கு அப்படியே cloth துணி மட்டும் மாத்திட்டு dressing வேற மாத்திக்கலாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது வெச்சிருக்கோம் அந்த அந்த வேஷ்டி இதெல்லாம் और पेरुमाल तैयार बम्मा उन्हें बेचर को इंदा बम्मा वंदे गिफ्ट वंदे दान इधे अंगल के आधा वंदे इधर इंदर टले बेचर का अब ये केरा वंदे इन्ना का और लाइट वन येर जीत रखो इधे अंग मामी यार मामना फोटो नांग इंदर टले बेचर को आधा कोर लाइट वन सेट पन रखो अब ये इंग पाकत तला और की होल्डर उन्हें रखे अंग की होल्डर ला की इसलां तंग अब इंवर ज्वाल राधा कृष्ण बहुत ज्वाल राधा कृष्ण बहुत ना रोम आशपन बोम इत वो अमेजान वांग कुटी चेर उन्होंट इतना कुटी पापा उड़ चेर अद पाती ना तक मिशन इत मिशन रोम पिड़ता कटीना इतना ना रोम नेर इतना स्पेंड पड़े ये वीटल इतर वर उन्हें तच पोटर इतना ना पड़ता वर अब इतर वॉल हैंगिंग्स वो இது ஒரு ராஜா ராணி உட்கார்ந்துட்டிருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு வால் ஹேங்கிங்ஸ் தான் இது வந்து ஃபுல்லாவே வந்து வந்து ஃபுல்லா வந்து கோல்டன் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் அது நடுவுல நடுவுல முத்துங்க வச்சு இதுக்கு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இதுவும் பண்ணி ஒரு 25 இயர்ஸ் ஆகுது ரொம்ப நல்லா இருக்கு அன்னில இருந்து இது அப்படியே தான் இருக்கு இந்த இதுவும் அப்படியே பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன நான் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனாக்க அந்த இடத்துல ஒரு கேண்டில் வச்சு நாங்க விளக்கு ஏத்திப்போம் அதுக்கோசம் ஒரு சின்னதா ஒன்னு அந்த இடத்துல வெச்சிருக்கோம் அப்படியே எங்க வீடு பாத்தீங்கனாக்க நிறைய வந்து மெரூன் அண்ட் கிரீம் காம்பினேஷன்ல தான் எங்க வீடு ফুল செட்டிங்கே இருக்கும் அந்த கர்ட்டன்ஸ்ல இருந்து நாங்க பண்ணியிருக்கிற பெயிண்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நிறைய மெரூன் அண்ட் ஐவரி காம்பினேஷன்ல தான் எல்லாமே இருக்கும் எங்க சோஃபா செட் கூட அதே மெரூன் அண்ட் ஐவரி காம்பினேஷன்ல தான் நாங்க செட் பண்ணிருக்கோம் கீழ கார்பெட் பாத்தீங்கன்னா அதே மெரூன் காம்பினேஷன்ல தான் இருக்கும் எல்லாமே வந்து மெரூன் அண்ட் ஐவரி காம்பினேஷன்ல தான் எங்க வீடு ஃபுல்லாவே இருக்கும் அப்படியே இந்த இடத்துல ஒரு டைனிங் டேபிள் ஒன்னு போட்டுறோம்
அந்த டைனிங் டேபிள் கிளாத் எல்லாமே வந்து வீட்ல இருக்கிற கிளாத் வச்சு தான் இது நான் எல்லாமே தச்சிருக்கேன். இந்த சேர் இந்த டீபா இந்த டைனிங் டேபிள் எல்லாமே வந்து நல்ல டீ குட்லானது பழைய காலத்துல பண்ணதுதான். இது கொஞ்சம் பழசா தான் இருந்தது. சரி இத புதுசாக்குறன்றது கோசம் நான் இதுக்கு ஒரு கிளாத் ஒன்னு தச்சி இத அழகா நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அந்த சேர் டைனிங் டேபிள் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணதுதான். டைனிங் டேபிள் பக்கத்துல பூஜா கேபினட் இருக்கு. நான் இந்த பூஜா கேபினட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணன்றது தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். அதெல்லாம் நான் இப்ப காட்டல. இது வரும் ஒரு பூஜா கேபினட்ன்றது மட்டும் இப்ப நீங்க பாத்துக்கோங்க. திங்க்னாக்கா இந்த டோருக்கு முன்னால ஒரு டோர் ஹேங்கிங்ஸ் இருக்கும். இந்த டோர் ஹேங்கிங்ஸும் நான் ரெடி பண்ணதுதான். இது வந்து எங்க பேத்தி போட்டுட்டு இருந்த வளையல். அந்த வளையல் வந்து அவளுக்கு பத்தாம போயிடுச்சு. அப்புறம் அந்த வளையலை வச்சு இந்த டோர் ஹேங்கிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணது தான். எதுவுமே வாங்கினதே கிடையாது. எல்லாமே வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு இதை ரெடி பண்ணோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா இன்னொரு ஒரு ஹேங்கிங்ஸ் ஒன்று இருக்கும் எலிஃபண்ட்டு. இதுவும் கிளாத்தில் பண்ணது தான். ஆர்டினரி சாதாரண கிளாத்தில் பண்ணது தான் இந்த எலிஃபண்ட்டு. இந்த எலிஃபண்ட் மாதிரி பண்ணி இதை ஒரு ஹேங்கிங்ஸாக நான் தொங்க விட்டுருக்கேன். இந்த இடத்துல ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹால் ஹேங்கிங்ஸு இங்கே ஒன்று தொங்க விட்டுருக்கோம். இது அப்படியே வந்தீங்கன்னா பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த டோருக்கும் ரெண்டு ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கோம். எலிஃபண்ட் வச்சு இந்த இது வந்து சின்ன சின்ன குடை மாதிரி பண்ணி இது வந்து பால் பிளாஸ்டிக் பால் இருக்குல்ல அந்த பாலில் பண்ணது. இதை பாதியாக கட் பண்ணி அதில் பண்ண ஹேங்கிங்ஸ் இது. அதில் இது பண்ணியிருக்கோம். மேலே ரெண்டு எலிஃபண்ட்டு இது வாங்கினது தான். இது இந்த இடத்துல மாட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த விநாயகர் இந்த இது வந்து வாங்கினது தான். இந்த இது இது கடையில் வாங்கினது. இது இந்த இடத்துல நாங்கள் தொங்க விட்டுருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தண்ணி குடிக்கிற பானை ஒன்று வச்சுருக்கோம். அந்த பானைக்கும் நாங்கள் அழகாக இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கோம். பாட் பெயிண்டிங் பண்ணி இந்த பானை வச்சுருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு வால் ஹேங்கிங்ஸ் ஒன்று இருக்கும். இதுவும் நான் ரெடி பண்ணது தான். இது இந்த ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் இருக்குல்ல அந்த ஃபோம் ஷீட்டில் நாங்கள் இந்த ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணி இதை மாட்டியிருக்கோம். இவ்வளோதான் எங்களுடைய ஸ்வீட் ஹோமோட மெமரிஸ் இந்த மெமரிஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கோசம் தான் இந்த வ்ளாக் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.